வணக்கம் சிஸ்கெட் டெக் நேயர்களே, நான் உங்கள் சிஸ்ரி. இன்றைக்கு கிங்ஸ் லெவன் டெல்லியோட என்னோட டீம் லெவன் பார்த்துருக்கீங்க. கே எல் ராகுல நான் விக்கெட் கீப்பருக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து மயங்க அகர்வால், ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் அய்யர் தான் எடுத்திருக்கேன். காரணம் என்னன்னா மயங்க அகர்வால் நல்லா பண்ணுவார். இதுக்கு முன்னாடி இந்த டீம் கூட நல்லா பண்ணியிருக்கேன். ஷிகர் தவான் லாஸ்ட் மேட்ச் சென்னை கூட நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் ஸ்ரேயஸ் அய்யர் மேலே நம்பிக்கை இருக்குது. இவங்க கூட அடிச்சு தான் ஆடணும், கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரவுண்டர் ஸ்டோனிஸ், அக்ஷர் பட்டேல் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஜிம்மினிஷம். ஜிம்மினிஷம் லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டார். அக்ஷர் பட்டேல் வந்து இப்போ நல்லா பண்ணுறாரு. ஸ்டோனிஸை பற்றி சொல்ல வேணாம். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்ல பிளேயர். தென் பவுலிங் பார்த்தீங்கன்னா நான் கண்ணை மட்டும் ரபாடா, உமேஷ் சமி அண்ட் நோட்ஸ் இவங்க அண்ட் தென் அஸ்வின் இவங்க நாலு பேரையும் சூஸ் பண்ணியிருக்கேன். செமையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு யார் மேலேயும் எனக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை. அண்ட் தென் நீங்கள் இவங்களை கூட சூஸ் பண்ணலாம். ஓரளவு ஒரு டீமை நீங்கள் ப்ராக்டிஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதான் என்னோட வந்து ஃபுல் ட்ரீம் லெவன். அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நம்பிக்கை தரக்கூடியது ஸ்டோனிஸ். அதனால் ஸ்டோனிஸ் மேலே பாரத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை கேப்டனாக போட்டேன். அஸ்வின் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நல்லா பவுலிங் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் அவரை வைஸ் கேப்டனாக போட்டு விட்டேன். ஏன்னா எல்லா மேட்சுமே எக்கனாமியும் நல்லா இது பண்ணுறா, விக்கெட் இம்பார்ட்டன் விக்கெட்டை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்ஸ் வந்து நான் யார் யார் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் யார் வந்து டீமுக்குள்ளே இருப்பாங்க, ஐ மீன் இந்த உள்ள இருக்க நான் இப்போ எடுத்துருக்கிறதுல யாரெல்லாம் இல்லையோ அவங்கள பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இருக்கிறவங்கள. அலெக்ஸ் கேரி எடுத்திருக்கேன். ஒருவேளை அலெக்ஸ் கேரியை வச்சு அவங்க மூவ் பண்ணலாம் ரிஷப் பண்ணுக்கு பதிலாக. ஏன்னா போன மேட்ச் நம்ம பார்த்தா அலெக்ஸ் கேரி இருந்தார். தென் கருண் நாயர் நான் சூஸ் பண்ணேன், பட் அவர் ரீசன்ட் ஃபார்ம்ஸை பற்றி யோசிக்கும் போது தூக்கி தூர போ அப்படி அவர் வேண்டாம் சப்ஸ்டியூட்ல வேண்டாம் மாதிரி வச்சு. தென் கிளென் மேக்ஸ்வெல் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஏன்னா ஜெயிச்சே ஆகணுங்கிறதுனால அவர் விளையாடுவார் என்றது. தென் பிஷ்னாய் வந்து எப்போவுமே நல்லா போட்டுட்டு இருக்கிறதுனால அவரையே சூஸ் பண்ணுறேன். தென் ஃபோர்த்து பிளேயர் பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு, யாரடா கெடுக்கலாம்னு. கடைசியாக முஜிபர் ரஹ்மானை எடுத்து விட்டேன். ஓகேங்க, இவங்க கடைசியாக விளாண்ட மேட்சை வச்சோம். அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு செலக்ட் பண்ணி நான் வந்து என்னோடய டீம் லெவன் எடுத்திருக்கேன். இதை நான் ப்ராக்டிஸில் தான் போட்டு பண்ண போகிறேன், காசுக்காக பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் அதில் பாயிண்ட்ஸ் வரத பொறுத்து நான் உங்களுக்கு அடுத்த வீட்டில் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.